வணக்கம் வியூவர்ஸ். காலா பற்றி பரவிய வதந்தி முற்றுப்புள்ளி வைத்த தனுஷ் சூப்பர் ஸ்டாரின் காலா திரைப்படம் ரசிகர்கள் மத்தியில் அதிக எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. சமீபத்தில் ஆடியோ வெளியீட்டு விழாவிற்கு வந்த கூட்டம் தான் அதற்கு சான்று. படம் ஜூன் 7 வெளியாகும் என முன்பே அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் காலா ரிலீஸ் தேதியில் மீண்டும் மாற்றம் இருக்கும் என வதந்தி பரவியது. இது பற்றி விளக்கம் அளித்துள்ள தனுஷ் வதந்திகளை நம்ப வேண்டாம், படம் ஜூன் 7 வெளியாகும் என ட்விட்டரில் அறிவித்துள்ளார். மாரி 2 படத்தில் சாய் பல்லவியின் கதாபாத்திரம் பிரேமம் புகழ் சாய் பல்லவி தமிழில் அறிமுகமான தியா படத்திற்கு நல்ல வரவேற்பு கிடைத்தது. அடுத்து அவர் தனுஷின் மாரி 2 படத்தில் நடித்து வருகிறார். பாலாஜி மோகன் இயக்கி வரும் இந்த படத்தில் சாய் பல்லவியின் வேடம் பற்றி புதிய தகவல் தற்போது வெளியாகியுள்ளது. சாய் பல்லவி ஆட்டோ ஓட்டுநராக நடிக்கிறார் என்று கூறப்படுகிறது. மாரி முதல் பாகத்தில் தனுஷ் ஆட்டோ ஓட்டுநராகத்தான் நடித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. தன் அடுத்த படம் பற்றி பரவிய வதந்திக்கு முற்றுப்புள்ளி வைத்த கீர்த்தி சுரேஷ். கீர்த்தி சுரேஷ் நடிப்பில் சமீபத்தில் வெளிவந்த நடிகை திலகம் படத்திற்காக அவருக்கு தற்போது பாராட்டுகள் குவிந்து வருகிறது. இந்நிலையில் அடுத்து அவர் நடிகையும் தமிழக முன்னாள் முதல்வரான ஜெயலலிதாவின் வாழ்க்கை வரலாற்று படத்தில் நடிப்பார் என்று தகவல் பரவியது. அதை பற்றி பேட்டியளித்துள்ள கீர்த்தி சுரேஷ் தான் எந்த வாழ்க்கை வரலாற்று படத்திலும் நடிக்கவில்லை என கூறியுள்ளார். இதன் மூலம் வதந்திக்கு அவர் முற்றுப்புள்ளி வைத்துள்ளார். எருமசாணி விஜய்க்கு இவ்வளவு அழகான காதலி. சினிமா மற்றும் தொலைக்காட்சியை தவிர்த்து ஆன்லைனில் வீடியோ வெளியிடும் ஒரு சிலரும் புகழின் உச்சிக்கு சென்றுள்ளனர். அதில் குறிப்பிடத்தக்கவர் எருமசாணி டீம். அதில் வரும் விஜய் ஹரிஜா ஜோடிக்கு அதிக ரசிகர்கள் உள்ளனர். ஹரிஜாவிற்கு சென்ற வருடம் திருமணம் நடந்து முடிந்தது. இந்நிலையில் தற்போது எருமசாணி விஜயின் காதலி நட்சத்திராவின் புகைப்படம் வெளியாகி வைரலாகியுள்ளது. கோலிவுட்டில் இவங்க தான் சார் பெரிய ஹீரோக்கள் என்று யாரை சொன்னார் தெரியுமா? சிவகார்த்திகேயன் தமிழ் சினிமா ரசிகர்களின் செல்ல நாயகனாக வலம் வருகிறார். அவரது படங்கள் குடும்பத்துடன் சேர்ந்து பார்க்கும் அளவிற்கு மிகவும் ஜாலியாக சில படங்களில் கருத்தும் இருக்கும். இவர் இன்று நடைபெற்ற ஒரு குப்பை கதை படத்தின் ஆடியோ வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்டார். தினேஷ் மாஸ்டர் நடித்திருக்கும் இப்பட விழாவில் சிவகார்த்திகேயன் பேசும் போது, நான் சின்ன நடிகராக இருந்த போது தினேஷ் மாஸ்டர் அவர்கள் எனக்கு நடனம் அமைக்க ஒப்புக்கொண்டார். மேடையில் பேசிய சிவகார்த்திகேயன், இந்த விழாவில் கலந்து கொள்வது என் கடமை, இதன் மூலம் தான் தினேஷ் மாஸ்டருக்கு கைமாறு செய்ய முடியும். விஜய் டிவி ஷோவுல ஆடும் போது உடம்பு அழுக்காமல் வேர்க்காமல் ஆடணுமா? தினேஷ் மாஸ்டரை தொடர்பு கொள்ளுங்கள் என கிண்டல் அடித்தேன். ஆனால் எதிர்நீச்சல் படத்தில் என்னை ஆட வைத்து பெண்டு நிமிர்த்தி விட்டார் என கூறியுள்ளார். நான் நடிக்க வரும்போது நான் ஹீரோ என்ற எண்ணம் இல்லை, ஒரு கதையின் லீட் நடிகர் என்பது மட்டும்தான் இருந்தது. அஜித் விஜய் ரஜினி மட்டுமே ஹீரோ என்ற இமேஜுக்கு தகுந்தவர்கள் என்று பேசியுள்ளார். தமிழ் சினிமாவின் ஹீரோனா ரஜினி விஜய் தான் சிவகார்த்திகேயனின் அதிர வைத்த பேச்சு. இதை பத்தின உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற செய்தி உடனுக்குடன் இருந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.